அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நவராத்திரி முழுமையான விளக்கங்களை பார்க்க போகிறோம், மற்றும் சுஹாசினி பூஜை, கன்னியா பூஜை இது இரண்டையும் சேர்த்து தனி பதிவாக கொடுக்குறேன். சுவாசினிக்கு எப்படி பூஜை செய்யணும், கன்னியா பூஜை வந்து எந்த வயதில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படின்றத தனி பதிவாக வந்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அது அவ்வளவு சிறப்புமிக்க பூஜை. இப்போ வந்து நவராத்திரி முழு விளக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதில் உள்ள விஷயங்களில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை இந்த 9 நாட்களும் செய்யுங்கள். இதன் மூலமாக குடும்பம் கண்டிப்பாக நல்ல ஒரு விருத்தி நிலை என்பது ஏற்படும். இது கண்கூடாக கண்ட உண்மை. அதனால் உங்களுக்கு முழு விளக்கமாக ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு தோணிச்சு. அதனால தான் இந்த ஒரு விளக்கமான பதிவு. நமக்கு நவராத்திரி அப்படின்னா 9 ராத்திரிகள் அப்படின்னு அர்த்தம். பிரதமையில் இருந்து நவமி வரை இருக்கின்ற 9 ராத்திரிகள். அதன் பிறகு வந்து தசமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதைத்தான் விஜயதசமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரியை எந்தெந்த முறையில் எல்லாம் நாம் கொண்டாடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நாளைய தினம் மகாலய அமாவாசை. நாளைய தினம் வந்து கலசம் வைக்கக்கூடியவர்கள் அமாவாசையில் கலசம் வைப்பதுதான் வழக்கம். சிலர் வந்து பிரதமை அன்று கூட கலசம் வைப்பார்கள். இது அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வழக்கத்தை பொறுத்தோ அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு, அதாவது பிராந்திய அந்த ஒரு ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பிராந்தியத்தில் இருக்கின்றீர்களோ அங்கு சில ஆச்சாரங்கள் இருக்கும், அதன் பிரகாரம் நாம் வைக்கலாம். பொதுவாக எல்லாரும் செய்கின்ற முறையைத்தான் நான் இப்பொழுது இதில் கூறப்போகிறேன். நாளைய தினம் 2/10/2024 கலசம் வைக்க வேண்டும். மகாலய அமாவாசை அன்று, மகாலய அமாவாசை அன்று அழகாக வந்து ஒரு வெள்ளி குடமோ அல்லது பித்தளையோ அல்லது வந்து செப்பு, இந்த மூன்றில் ஏதாவது ஒரு உலோகத்தை தேர்ந்தெடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி அதில் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போட்டு அதற்கு மேலே மாவிலை வச்சு அதற்கு மேலே தேங்காய்க்கு முழுவதுமாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கலசத்தை வைப்பார்கள். அதற்கு பிறகு கலசத்திற்கு மேலே அம்மனியினுடைய திருவுருவத்தை வைப்பது, வஸ்திரத்தை சாத்துவது, இது வந்து செய்வார்கள். ஒரு விநாயகரை பிடித்து வைக்க வேண்டும். வச்சுட்டு அந்த கலசத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் கலசம் வச்சா அதில் அந்த சைத்தன்யம் என்பது ஆவாகனம் ஆகாது. இப்போ வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மந்திரபூர்வமாக அந்த சைத்தன்யத்தை நாம் ஆவாகனம் செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கின்ற புரோகிதர் அல்லது கோயில் அர்ச்சகர் அவரை வீட்டிற்கு அழைத்து சோடச உபச்சார பூஜை செய்து அவர்களுக்கு தெரியும் அந்த சைத்தன்யத்தை எப்படி அந்த கலசத்திற்குள் ஆவாகனம் செய்ய வேண்டும் அப்படின்னு, அந்த மாதிரி செய்வதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொன்ன ஒரு சிறந்த முறை. இந்த மாதிரி நாம் கலசத்தை வந்து வச்சுட்டு பூஜையை ஆரம்பம் செய்யணும். ஒரு முறை கலசம் வச்சு மறுமுறை கலசம் வைக்காமல், அதற்கு பிறகு ஒரு முறை கலசம் வைப்பது, அதற்கு பிறகு கலசம் வைக்காமல் இருப்பது, இது வந்து முறை கிடையாது. கலசம் நாங்கள் வைப்போம் அப்படின்னா வருஷம் நம்முடைய ஆயுள் பரியந்தம் கலசம் வச்சு தான் நாம் வந்து பூஜை செய்ய வேண்டும். இதையும் நாம் வந்து ஏதாவது ஒன்றை ஆரம்பம் செய்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணித்தான் நாம் ஆரம்பம் செய்யணும். அதனால் கலசம் வைக்கின்ற முறை இது. சிலர் வந்து கலசம் வச்சு விநாயகருக்கு பூஜை செய்து அம்பாளுக்கு பூஜை செய்வாங்க, இது மட்டுமே சிலர் செய்வாங்க. நிறைய பேர் வந்து செய்வது என்ன அப்படின்னா, கலசத்தை வச்சுட்டு குழு வந்து வைப்பாங்க. 5 படி, 7 படி, 9 படி வச்சு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கலசத்திற்கு முக்கியமாக அதில் அந்த குழுவில் இருக்கின்ற ஒரு சைத்தன்யம் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த கலசத்தில் தான் இருக்கும். அந்த கலசத்தில் தான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாருமே ஆவாகனம் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு நாம் பூஜை செய்யணும். மற்றபடி குழுவில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாரையும் வச்சு வந்து நைவேத்தியம் வைப்பது, இது வந்து ஒரு முறை இருக்குது. இப்போ கொலு வைக்கின்ற வழக்கம் இல்லை எங்களுக்கு, கலசமும் வைக்கின்ற வழக்கம் இல்லை. இப்போ நாம் என்ன பார்த்தோன்னா, கலசம் வைக்கலாம்,
அப்படியே வச்சு பூஜை பண்ணலாம். அல்லது வந்து நிறைய பேர் செய்கின்ற முறை கலசத்தோடு குழு வச்சு பூஜை பண்ணுவாங்க, இப்படியும் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு இந்த இரண்டு முறைகளும் கிடையாது. 9 நாட்கள் ரொம்ப சக்தியான நாள்னு சொல்கிறாங்க. தெய்வத்தினுடைய அந்த ஒரு சைத்தன்யம் இயற்கையில் அதிகமாக இருக்கும். நாம் பூஜை பண்ணும்போது அந்த ஒரு சக்தி என்பது நமக்குள்ளும் வரும், நம் வீட்டிற்குள்ளும் வரும், நமக்கு நல்லது செய்யணும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அழகாக வந்து வீட்டில் துர்கையினுடைய படமோ, லக்ஷ்மி தாயாரியினுடைய படமோ, சரஸ்வதி தாயாரியினுடைய படமோ, அல்லது இவர்களுடைய விக்கிரகங்களோ படம் இருந்தாலே போதும் வச்சுட்டு, அதாவது மஞ்சளால் ஒரு உருண்டையை வந்து செய்து வச்சுக்கோங்க. எல்லா அம்பாலும் அதில் இருப்பாங்க, மஞ்சளில் உருண்டையை செய்து வச்சுட்டு அந்த மஞ்சள் உருண்டைக்கே நீங்கள் வந்து பூஜை பண்ணணும். முதல் நாள் செய்தீங்க அப்படின்னா 9 நாட்களும் செய்ய வேண்டும். ஊருக்கு போயிட்டு இரவு தங்குவது அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, எல்லையை தாண்டக்கூடாது. இதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வெறும் படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஊருக்கு போனனாலும் போகலாம், வரணும் அப்படின்னாலும் வரலாம். இந்த மாதிரி நாம் அந்த மஞ்சள் உருண்டையை வந்து சக்தி தேவதையாக பாவித்து நாம் முதல் நாள் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நாம் வந்து 9 நாட்களும் செய்யணும். எங்களால் முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் வெறும் படத்தை வச்சுட்டு, படத்தை வச்சே நீங்கள் 9 நாளும் பூஜை செய்யலாம். எப்படி செய்தாலும் அம்பாளியினுடைய முழுமையான அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9 நாட்களும் நாங்கள் என்ன ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது அப்படின்னா, எல்லா ஸ்லோகங்களினுடைய சாரமும் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்குது. அதனால் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யலாம். எங்களுக்கு ரொம்ப பக்தி இருக்குங்க அப்படின்னா முதல் நாள் 1 முறை, 2வது நாள் 2 முறை, 3வது நாள் 3 முறை, இப்படி 9வது நாள் 9 முறை வந்து பாராயணம் செய்யலாம். அல்லது அர்ஜுன கிருத துர்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்முடைய சேனலில் அதை பற்றி சொல்லி நானே பாடி அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த ஸ்லோகத்தையே இந்த 9 நாளும் ஒரு தபஸ் மாதிரி எடுத்து நாம் வந்து படிக்கலாம். இப்போ வந்து தினந்தோறும் ஒவ்வொரு அம்பாலை பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து தெரியல. எங்கள் ஊரில் வந்து ஒரு அம்பாள் சொல்கிறாங்க, டிவியில் ஒரு அம்பாள் சொல்கிறாங்க, யூடியூப் வீடியோவில் ஒரு அம்பாள் சொல்கிறாங்க. நாங்கள் எதை வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்கும், துர்கை பிடிக்குமா, 9 நாளும் துர்கையே பூஜை செய்யுங்க. லலிதாவை பிடிக்கும், லலிதா தேவியே வந்து 9 நாள் பூஜை பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாரை பிடிக்குமா, மகாலட்சுமி தாயாரியே 9 நாளும் பூஜை பண்ணுங்க. சரஸ்வதி பிடிக்குமா, 9 நாளும் சரஸ்வதி தேவியே வந்து பூஜை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியினுடைய அஷ்டோத்திரம் படிக்கணுமா அப்படின்னு சொன்னால், படித்தா நல்லது, படிக்கல அப்படின்னாலும் தப்பு கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்தையே வந்து நாம் தினந்தோறும் வந்து படிச்சுட்டு வரலாம். முறைப்படி எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டால், அம்பாவை வந்து கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணினோம். பண்ணிவிட்டு முதல் நாள் வந்து எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு உண்டான அர்ச்சனை பண்ணணும். அதற்கு முன்பாக விநாயகர் பூஜை பண்ணி கலசத்திற்கு சோடச உபச்சார பூஜையை பண்ணி அதற்கு பிறகு அந்த தேவதையினுடைய அஷ்டோத்திரத்தை நாம் வந்து படிச்சுட்டு அதற்கு பிறகு லலிதா சகஸ்ரநாமம் படித்து குங்குமார்ச்சனை வந்து நாம் பண்ணணும். இது சரியான ஒரு முறை. 2வது நாள் எந்த தெய்வமோ மறுபடியும் அந்த தெய்வத்தை நாம் வந்து விநாயகரை வந்து மறுபடியும் வைக்கணும்னு கிடையாது. முதல் நாள் வச்சு விநாயகரையே விநாயகருக்கு சோடசோபச்சார பூஜை பண்ணி அந்த 2வது நாள் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு உண்டான சோடசோபச்சார பூஜையை பண்ணி அஷ்டோத்திரம் பண்ணி அதற்கு பிறகு வந்து நாம் லலிதா சகஸ்ரநாமத்தை வந்து குங்குமார்ச்சனை வந்து பண்ணணும். இந்த வந்து அந்த ஒரு தேவதைக்கு உண்டான அந்த 108 அர்ச்சனை வந்து பூவால் பண்ணணும். பண்ணிட்டு நைவேத்தியம் வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும், அதாவது 9 நாட்களும் இந்த மாதிரி வந்து பூஜை செய்வது ரொம்ப சிறந்த ஒரு முறை. எனக்கு ரொம்ப பக்தி இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள். 9வது நாள் வந்து உத்யாபனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நாம் அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்களில் நான் சொல்கிறேன். எதனால் இவ்வளவு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யாராவது ஒருவராவது அழகாக அம்பாளுக்கு பூஜை செய்து அம்பாளியினுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்ற ஆவா. ஆனால் நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பக்தி இருக்குது, எல்லாருமே நல்லபடியாக செய்வீங்க, நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணலாம். எங்களுக்கு இந்த மாதிரி சோடச உபச்சார பூஜையெல்லாம் பண்ண தெரியாதுமா, கவலையே படாதீங்க. அந்தந்த நாளுக்கு உண்டான தெய்வங்கள் நம்ம சேனலில் வந்து நாம் சொல்லுவோம். நவதுர்கா அப்படின்னு இருக்குது, அதையும் சொல்லுவோம். அல்லது வந்து நவதுர்கா மட்டும் இல்லாமல் அந்த நாளுக்கு உண்டான தெய்வம், அப்போது நீங்கள் வந்து பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னா பாலா திரிபுர சுந்தரியினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் மலர்களால். அதற்கு
பிறகு குங்குமத்தினால் அந்த மஞ்சள் உருண்டைக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். ஸ்ரீசக்கரம் இருந்தால் ஸ்ரீசக்கர அர்ச்சனை பண்ணுங்கள். ஸ்ரீசக்கரம் வீட்டில் வச்சா அதற்கு உண்டான நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை எல்லாரும் வைக்கவும் முடியாது. அதை வந்து தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன், ஸ்ரீசக்கரத்தை வச்சா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக உடனே போய் கடையில் போயிட்டு ஸ்ரீசக்கரத்தை வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணாதீங்க. அதனால தான் மஞ்சள் உருண்டையை வச்சு அந்த மஞ்சள் உருண்டைக்கே தினந்தோறும் குங்குமார்ச்சனையை பண்ணி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். தெய்வத்திற்கு வந்து குங்கும அர்ச்சனை அப்படின்னா ரொம்ப பிரீத்தி. அதனால் இந்த குங்குமத்தினால் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறந்த ஒரு வழிபாடு. இப்போ வந்து ஒரு பொழுது இருக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது ஏற்படும். ஒரு பொழுது அப்படின்னு சொல்லும்போது வடநாடுகளில் 9 நாட்களும் பால் பழம் சாப்பிட்டு ஒரு பொழுது இருப்பாங்க. நம்மால் அந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டுட்டு ஒரு பொழுது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நத்த ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. காலை மதியம் சாப்பிடாமல் இரவு நேரத்தில் வந்து, அதாவது நவராத்திரி இல்லையா, மாலை நேரத்தில் பூஜை செஞ்சுட்டு இரவில் வந்து சாப்பாடு சாப்பிடுவது. ஏன்னா நமக்கு இந்த அர்ச்சனை முக்கியம் அப்படின்றதுனால இரவு நேரத்தில் சாப்பிடலாம். என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா வந்து பைத்தம்பருப்பு அதிகமாக இருக்கணும், அரிசி வந்து கம்மியாக இருக்கணும், நல்லா வறுத்துட்டு குக்கரில் வச்சுட்டு நிறைய ஜீரகம் போட்டு நல்லா வந்து அதனுடைய உருவமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து பொங்கல் சொல்லுவோம் நாம். அதை வந்து நல்ல உருவம் இல்லாமல் செஞ்சுட்டு அப்பத்திற்கப்போ செய்த ஏதாவது ஒரு பச்சடியை வச்சு நாம் அதை தொட்டுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரியும் வந்து செய்யலாம். எது எப்படியாக இருந்தாலும் பக்தி என்பது ரொம்ப முக்கியம். அதனால் பக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் செய்யக்கூடாது. தர்மம் எதை சொன்னதோ அதை மட்டும்தான் நாம் செய்யணும். அதனால் என்னால் இப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு முறையை வந்து நிர்ணயம் பண்ணி அதற்கு ஏற்றாற்போல் செய்யுங்க. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடம்பை வருத்தி கொண்டு எந்த ஒரு பொழுதும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாத்வீகமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தில் குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். இந்த நவராத்திரியில் 3 முறை வந்து தெய்வத்திற்கு பூஜை பண்ணணும். காலையில் பூஜை பண்ணணும், மதியம் பூஜை பண்ணணும், இரவு நவராத்திரி இல்லையா, இரவுக்கு ரொம்ப விசேஷம், அதனால் இரவு நேரத்தில் பூஜை பண்ணணும். முடிஞ்சது அப்படின்னா காலையில் பண்ணுங்கள், மதியமும் பண்ணுங்கள், இரவும் பண்ணுங்கள். முடியல அப்படின்னா காலை மற்றும் இரவு நேரத்தில் பண்ணுங்கள். அதுவும் முடியல அப்படின்னா காலையில் விளக்கேற்றிட்டு நைவேத்தியம் வச்சுட்டு இரவு நேரத்தில் பூஜை பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு சாப்பாடு நைவேத்தியம் வைக்கணுமா, ஒரு ஸ்வீட் நைவேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால், 9 நாளும் 9 கலவை சாதங்களை வைக்கலாம். புளி சாதம் வைக்கலாம், தேங்காய் சாதம் வைக்கலாம், தக்காளி சாதம் வைக்கலாம், எலுமிச்சம் சாதம் வைக்கலாம், நெல்லிக்காய் சாதம் வைக்கலாம். இந்த மாதிரி 9 நாட்களும் 9 கலவை சாதங்களை வந்து சாகம்பரி சாதம் வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்வீட்டையும் நைவேத்தியமாக வைக்கலாம். குடான பிரீத்தமான சா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்திலேயே வருது. அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல்லாம் இஷ்டம், அதனால் தினந்தோறும் சர்க்கரை பொங்கல் கூட நாம் செய்து வைக்கலாம். அல்லது தினத்திற்கு ஒரு ஸ்வீட் வந்து பாயாசம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி செய்து வைக்கலாம். ஆனால் சேமியா பாயாசத்தை மட்டும் மறந்துனும் செய்துடாதீங்க. சேமியா பாயாசம் வந்து இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நைவேத்தியம் வைப்பதற்கு ஏற்புடையது கிடையாது. அதனால் அதை தவிர்த்து மீதி நைவேத்தியங்களை வந்து நீங்கள் செய்து வைங்க. இரவு நேரத்தில் சுண்டல் வந்து கண்டிப்பாக தினந்தோறும் ஒவ்வொரு சுண்டல் வந்து நைவேத்தியமாக வைக்கணும். அப்போது ஒரு சுண்டல் நைவேத்தியம், ஒரு ஸ்வீட் நைவேத்தியம், ஒரு கலவை சாதம் நைவேத்தியம், இந்த மாதிரி நாம் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 3 இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் வைத்துக்கொண்டே வரலாம். நம்முடைய சக்தி, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது, நம்முடைய பக்தி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கடன் வாங்கி நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 9 நாட்களும் தூய்மையான பக்தியோடு நாம் செய்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது. அடுத்து அகண்ட தீபம். அகண்ட தீபம் அப்படின்னா, அதாவது நெல் வந்து கொட்டி பெரிய அகல் வச்சு பெரிய அகண்ட தீப திரியே இருக்குது, அதை போட்டு நல்ல எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றி அதில் சைத்தன்யத்தை நாம் ஆவாகனம் செய்ய வேண்டும். மந்திரபூர்வமாக அந்த மாதிரி செய்து அது வந்து 9 நாட்களும் மலை ஏறாமல் நாம் பார்த்துக்கணும். ஒருவேளை நடுவில் மலை ஏறிடுச்சு அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த விதமான உங்கள் வீட்டில் அந்த முறை இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. உங்களால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து செய்யுங்க. முடியல அப்படின்னா ஒரு அழகாக ஒரு விளக்கை வந்து வச்சுக்கோங்க, எண்ணெயை ஊற்றிக்கோங்க, தீபத்தை ஏற்றுங்க. 9 நாட்களும் அந்த தீபம் வந்து அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீர ஊற்றி கொண்டே வாங்க. அது மலை ஏறினாலும் மறுபடியும் நாம் வந்து அதை ஏற்றிக்கொள்ளலாம்.
வீட்டில் அந்த 9 நாட்களும் தீபம் எரிந்த அந்த ஒரு பலன் என்பது நமக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அதற்கு வந்து அகண்ட தீபம் அப்படின்னு நம்ம பேரை வச்சு ஏற்றினோம் அப்படின்னா அது வந்து சில சமயங்களில் மலை ஏறிடுச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அப்போது அகண்ட தீபத்தை பற்றி பார்த்தோம், எப்படி ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம், கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம், அடுத்து வந்து படம் வைக்கக்கூடியவர்கள் எப்படி செய்யணும், கொலு வைக்கக்கூடியவர்கள் எப்படி செய்யணும், நைவேத்தியங்கள் வந்து எந்த முறையில் செய்யணும், இப்படியெல்லாம் எல்லா விஷயங்களையும் பற்றி நாம் சில விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் பார்த்தோம். இதில் முக்கியமானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உங்களுடைய வீட்டுக்காரர், மாமியார், மாமனார், நாத்தனார் இவங்களுடைய அந்த ஒரு ஆலோசனையும் நீங்கள் வந்து கேட்டுக்கணும். புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த ஆலோசனை எல்லாத்தையும் கேட்டு பேசி அதற்கு பிறகு நீங்கள் செய்வது சரியான ஒரு முறை. அதனால் இந்த 9 நாட்களும் அம்பாலை நாம் வழிபாடு செய்யும்போது வீட்டில் அவ்வளவு ஒரு செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். இதெல்லாம் முடியல எங்களால் அப்படின்னா தினந்தோறும் கோவிலுக்கு போங்க. எல்லா ஊர்லேயும் நவராத்திரி நல்லபடியாக செய்வாங்க, அங்கே போங்க, அங்கே போயிட்டு குங்குமார்ச்சனை செய்யுங்க, உங்களால் முடிந்த வேலைகளை அங்கே செய்யுங்க, அங்கே குங்குமார்ச்சனையை செய்து கொள்ளுங்க, அம்பாலை தரிசனம் பண்ணுங்கள், வீட்டுக்கு வாங்க. இந்த மாதிரி 9 நாட்களும் செய்யலாம், செலவே கிடையாது. தினந்தோறும் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகிறோம், அங்கே வந்து லலிதா சகஸ்ரநாமம் படிப்பாங்க, குங்குமார்ச்சனை செய்வாங்க, அதில் கலந்து கொண்டு நாம் வந்து பூஜைகளை செய்து கொண்டு வரலாம். இப்படியும் நாம் வந்து செய்யலாம். எப்படி உங்களால் முடியுமோ அதை வந்து செய்யுங்க.